ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த ஸ்டோரி ஆஃப் அட்டாமிக் பாம். அதாவது போன ரெண்டு வீடியோக்களா முதல் ஆட்டம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதுல இருந்து முதல் அட்டாமிக் பாம், அதாவது ஒரு ஆட்டம் எப்படி பிளக்கலாம் அப்படிங்கறத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிற வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு வீடியோக்களா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட எண்ணில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், அதாவது இந்த மொத்த விஷயத்தையுமே கண்டுபிடிச்சது ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான். பட் சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி முதல் ஆட்டம் பாம் டிஸ்கவர் பண்ணாங்கன்னோ இதுக்கு பேசிக்கான ஒரு மூல காரணமாக அமைஞ்சது ஐன்ஸ்டீன் தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் அமெரிக்காவோட மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் இதுக்கு எப்படி ஐன்ஸ்டீன் ஒரு மூல காரணமாக அமைஞ்சாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல்லப்படுறவர் ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு ஜூ குடும்பத்துல பிறந்தவர். சோ ஐன்ஸ்டீன் வாழ்ந்த காலகட்டங்கள்ல ஜெர்மனிய ரூல் பண்ணிட்டு இருந்தது ஹிட்லர் தான். சோ நமக்கு நார்மலாவே ஹிட்லர் அப்படிங்கிறவரு ஜூ பீப்புளை எந்த அளவுக்கு அழிச்சாரா, இந்த ஜூஸ் அப்படிங்கிற இன மக்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாருங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. சோ ஹிஸ்டரியா அது நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருந்திருக்கு. சோ ஐன்ஸ்டீன் இந்த கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெர்மனியில நடக்கக்கூடிய ரிசர்ச் எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இது நம்மள மாதிரி ஜூ மக்களை அழிக்கிறதுக்கான ஒரு ரிசர்ச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இவர் இங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஜெர்மனில ஒரு ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும், இவங்க இந்த மாதிரி ஆட்டம் பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா இது ஒரு பேரழிவை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டரா அனுப்புறாரு. இவரோட லெட்டரோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஜெர்மனில நடக்கிற இந்த ஒரு விஷயத்த தடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இதை ஒரு பேஸா வச்சு அமெரிக்கா ஆட்டம் பாம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத இவரு கற்பனை கூட பண்ணி பாக்கல. சோ இவர் அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இருந்திருக்காரு, ஜெர்மனியில் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு, நீங்களும் இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க, நீங்க எப்படியாவது இந்த ஆட்டம் பாம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருங்க, அதை கண்டுபிடிச்சா இவங்களை நம்ம தடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இவர் சொல்றாரு. சோ இதை பேஸா வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கால அப்ப இருந்த ரூஸ்வெல்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்றாரு. அதாவது மேன்ஹாட்டன் அப்படிங்கறது அந்த ஊரோட நேம் தானே தவிர மேன்ஹாட்டன்ல இந்த ரிலேட்டடா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நடத்தப்படல. வெறும் பேருக்காக மட்டும் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்டா நடத்தப்படணும் அப்படின்னும், இதை பத்தின விஷயம் கடுகளவு கூட வெளியே தெரியக்கூடாது அப்படின்னும் அவங்களோட பிரசிடென்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு இது சீக்ரெட்டா இருக்கு அப்படின்னா, ரூஸ்வெல்ட்டுக்கு அப்புறமா இவருக்கு வைஸ் பிரசிடென்டா இருந்த ட்ரூமன் அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்டா பதவி ஏற்கிறாரு. அவர் பிரசிடென்டா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுங்கிறதே அவருக்கு தெரியாது. அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுக்கே தெரியாம அந்த நாட்டில் பிரசிடென்ட்டும் ராணுவ அதிகாரிகளும் மட்டும் சேர்ந்து அவங்க சயின்டிஸ்டை சேர்த்துக்கிட்டு பண்ணதுதான் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இங்க மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்ட இதே நேரத்துல அமெரிக்காவோட கப்பல்கள் ஏகப்பட்டது ஜப்பானோட பேர்ல் ஹார்பர்ல நின்னுட்டு இருக்கு. சோ ஜாப்பனீஸ் சும்மா இருக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக போர்ல எல்லா நாடுகளுமே கலந்துகிட்டு எல்லா நாடுகளுமே அப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க வேர்ல்டு வார் டூல. பட் அமெரிக்கா மட்டும் எந்த நாட்டோடய சண்டை போடாம வேர்ல்டு வார வெறும்னே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. சோ ஜாப்பனீஸ் சும்மா இருக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, பேர்ல் ஹார்பர்ல நின்றுட்டு இருக்கிற அமெரிக்கா கப்பல்களை போய் தேவையில்லாம அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு கப்பல் சேதத்தை ஏற்படுத்துறாங்க. சோ இந்த ஒரு அட்டாக் அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான சவாலான விஷயமா அமைது. இதுவரைக்கும் வேர்ல்டு வார் டூவ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா முதல் தடவையா வேர்ல்டு வார் டூக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. சரி, நாங்களும் வேர்ல்டு வார் டூக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றோம், ஜப்பான் எப்படியாவது சரணடைய வைக்கிறதா எங்களோட முதல் திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல ஜாப்பனீஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறதே ஜப்பானுக்கு அப்போ தெரியாது. ஜாப்பனீஸுமே கேஷுவலாக எப்பயும் போல ஏதோ ஒரு பாமை இவன் தூக்கி போட போறான் அப்படிங்கிற எண்ணத்துல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜப்பானும் அவங்களோட போக்குல தொடர்ந்து அமெரிக்காவோட ஷிப்ஸை அட்டாக் பண்றதே பொழப்பா வச்சு அவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் வேர்ல்டு வார் டூக்குள்ள முதல்ல அமெரிக்கா காலெடுத்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஓபன்ஹைமர் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அமெரிக்கால இருக்காரு. அவரோட தலைமையில நியூயார்க்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் குழு அமைக்கிறாங்க. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு இடத்துல தனியா நடக்காம கனடால கொஞ்சமாகவும் நியூயார்க்ல கொஞ்சமாகவும் லாஸ் வேகஸ்ல கொஞ்சமாகவும் ஏகப்பட்ட இடங்கள்ல பல பிரான்சஸ் வச்சு அவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதோட நோக்கம் ஒண்ணுதான், ஒரு அட்டாமிக் பாம்பை கிரியேட் பண்ணணும். அதுக்காக ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்பவே முக்கியமா வேலை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் தான் ஓபன்ஹைமர் அப்படிங்கிறவரு. இவரோடதுதான் நியூயார்க்ல இருந்த பிரான்ச், இதுக்கு ப்ராஜெக்ட் ஒய் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஒரு சயின்டிஸ்டுக்கும் அவங்கவுங்க லேபுக்கு ஏற்ற மாதிரியான பல நேம்ஸும் கொடுக்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்டுக்கும் அவங்களோட கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் பேட்சஸும் ரெட் கலர் பேட்சஸும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 2600 சயின்டிஸ்டை வச்சு இவங்க மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இப்போ தான் இவங்களுக்கு ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் இவங்க கைக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஜெர்மனியில் ஃபைனலாக அவங்க என்ன கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, முதல் முதல்ல ஒரு தாது பொருளில் வந்து ஒரு நியூட்ரான் வச்சு நம்ம பம்பார்ட் பண்ணுறப்போ அது அந்த ஆட்டம் வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியுது. இந்த ஆட்டம் பிரேக் ஆகிறது மூலமாக இதுலேருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க. பட் ஜெர்மன்ஸ் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹிட்லர் அந்த டைமில் வேர்ல்டு வார் டூவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே ஃபர்தராக இது மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணாதீங்க, இதில் ரிசர்ச் கொடுக்கறதுக்கே எங்ககிட்ட காசு கிடையாது, இனிமேல் வேர்ல்டு வார் டூவை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சை அவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்கேஸ் இந்த ரிசர்ச் அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த உலகத்தோட முதல் அட்டாமிக் பாம்பை கண்டிப்பாக ஜெர்மனி தான் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிசர்ச் எல்லாம் மொத்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அமெரிக்கா இந்த பக்கம் மேனட்டன் ப்ராஜெக்ட்டுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்டமாக நம்ம நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது இதில் ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த எனர்ஜியை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு யங்ஸ்டினோட E=mc² அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வருது. அது என்ன E=mc² அப்படின்னு கேட்டிங்கன்னா, E அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, M அப்படிங்கிறது ஒரு மாஸ். அதாவது அவரோட ரிலேட்டிவிட்டி தியரியில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பேசிக்காக மாஸ் அப்படிங்கிறது வெயிட்டுக்கு தான் அகாமடேட் பண்ணுதுனோ, இந்த மாஸ் அப்படிங்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு வேல்யூமே இல்லை அப்படின்னு இந்த உலகம் நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு ஐன்ஸ்டீன் ப்ரூஃப் பண்ணாரு. அதாவது ஒரு பாடியில் இருக்கக்கூடிய மொத்த மாஸுமே எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஐன்ஸ்டீன் இந்த ஈக்குவேஷனில் சொல்லிட்டு போனார். பட் இதை பேசா வச்சு தான் முதல் முதல் அமெரிக்கா ஆட்டம் பம்ப் கிரியேட் பண்ணாங்க. இதுக்கும் ஆட்டம் பம்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் சயின்டிஸ்ட் கடைசியாக அவங்களோட ரிசர்ச்சை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு யுரேனியம் ஆட்டமை ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறப்போ அது பேரியமாவும் கிரிப்டானாவும் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இதில் ஜெர்மன் சயின்டிஸ்ட் கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யுரேனியமோட மாஸ் நம்பர் 235, பேரியமோட மாஸ் நம்பர் 137, கிரிப்டானோட மாஸ் நம்பர் 95. அதாவது ஒரு யுரேனியம் 235 மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு யுரேனியம் பம்பார்டாய் கன்வெர்ட் ஆகும்போது அதோட டோட்டல் மாஸ் நம்பர் 232 தான் இருக்கு. கிரிப்டானும் பேரியமும் சேர்த்தினோன்னா நம்ம மாஸ் நம்பர் 232 தான் கிடைக்குது. அதாவது இதுக்கு 235 இருக்கு, பட் நமக்கு கிடைக்கிறது 232 தான் கிடைக்குது. அப்ப நடுவுல 3 கிராம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இவங்க லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிற இந்த ஒரு மாஸ் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐன்ஸ்டீனோட E=mc² அப்படிங்கிற ஈக்குவேஷனில் இந்த மாஸ்க்கு பதிலாக இந்த லாஸ் ஆன இந்த ஒரு மாஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அதிகமாக மாஸோட லாஸ் ஏற்படுதோ அந்த அளவுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட் மாஸ் கொஞ்சம் 2வும் 3வும் பிரியும் போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மாஸை அது இழக்குது. இப்படி இழக்கக்கூடிய மாஸை மாஸ் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய மாஸ்னா அமெரிக்கா முடிவு பண்ணுறாங்க. இப்படிதான் முதல் முதல்ல ஒரு எனர்ஜி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு யுரேனியம் ஆட்டம் மேல நம்ம ஒரு நியூட்ரானை மோத வைக்கணும், எந்த வேகத்துல அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்ல. E=mc² இருக்கக்கூடிய இந்த சி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட். இது வந்து 3×10⁸ m/s இருக்கும். இதை நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பாக்குறப்போ இந்த மாஸோட வேல்யூ 1னே வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 3 MT எனர்ஜி இதால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது மெகாடன் எலக்ட்ரிக் வோல்ட் இது கிரியேட் பண்ண முடியுது. அப்ப இந்த அளவுக்கு ஹையான எனர்ஜியை மாஸ் இல்லாமே இது கொடுக்குது அப்படின்னா, அப்ப மாசோட இருக்கும்போது இது எந்த அளவுக்கு ஹையான எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் வேகத்துல நியூட்ரான் போய் யுரேனியம் அட்டம் பம்பார்ட் பண்றப்போ இந்த யுரேனியம்ல இருந்து ஏகப்பட்ட மாஸ் வெளியில வரும். அப்படி வெளியில வர அத்தனை மாசையுமே நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். அப்படி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பாம்ப் கிரியேட் பண்ணணுங்கிற விஷயத்த அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் முதல்ல ஒரு யுரேனியம் ஆட்டம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு யுரேனியம் ஆட்டமாக ஒரு நியூட்ரான் வச்சு அவங்க பம்பார்ட் பண்ணுறாங்க. அப்படி பம்பார்ட் பண்ணுறப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இது பேரியமாகவும் கிரிப்டானாவும் கன்வெர்ட் ஆகுது. பட் இவங்க எதிர்பார்க்காம நடக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரெண்டோட சேர்த்து நியூட்ரான் 3 கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3 நியூட்ரான்ஸையும் இன்னும் 3 யுரேனியம் மேலே இவங்க பம்பார்ட் பண்ணுறாங்க. அப்படி இது போய் பம்பார்ட் பண்ணுறப்போ அந்த 3 யுரேனியம்லேருந்து நமக்கு 3 நியூட்ரான் கிடைக்குது. அதாவது பேசிக்கா ஒரே ஒரு நியூட்ரானை வச்சு கிட்டத்தட்ட 9 நியூட்ரான்ஸை தயாரிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்போ. ஒரு யுரேனியம் ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸை வச்சு அடுத்தடுத்த யுரேனியம் ஆட்டம் நம்ம பம்பார்ட் பண்றப்போ எல்லா யுரேனியம் ஆட்டம்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் வெளியில வர ஆரம்பிக்கும். அண்ட் இந்த எல்லா மாஸையும் அவங்க E=mc² ஈக்குவேஷன் மூலமா எனர்ஜியா கன்வெர்ட் பண்றாங்க. ஒரு யுரேனியம் ஆட்டம்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 கிராம் மாஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கிராம் மாஸை நம்ம இதில் போடுறப்போ நமக்கு கிட்டத்தட்ட 9 MT எலக்ட்ரான் வோல்ட்ஸ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா, இதே கிட்டத்தட்ட
பல்லாயிரக்கணக்கான யுரேனியம் சேரும் போது எந்த அளவுக்கு மாஸ் வெளியில வரும், அது கிரியேட் பண்ண எனர்ஜி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ இப்படிதான் அவங்க முதல் முதல் அட்டாமிக் கிராமை யுரேனியம் வச்சு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு யுரேனியம் ஆட்டம்ல இருந்து நமக்கு 3 கிராம் மாஸ் கிடைக்குது அப்படின்னா E=mc2ல எம்க்கு பதிலா நம்ம இந்த 3-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். கிட்டத்தட்ட 9 மெகா டன் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரே ஒரு ஆட்டம்ல இருந்து இவ்வளவு எனர்ஜி கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த யுரேனியம் உலோகத்தையும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி கிரியேட் பண்ண முடியுங்கிறத இவங்களோட ஐடியாவே. சோ இவங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏகப்பட்ட மிஷின்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க பேசிக்கா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இந்த ஒரு மிஷின்குள்ள யுரேனியம் உலோகத்தை எல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. இந்த யுரேனியம் உலோகம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது மேல ஒரே ஒரு நியூட்ரான் போய் மோதுனா போதும். இந்த ஒரு நியூட்ரான் மோதன உடனே இது செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருது. அடுத்தது யுரேனியம் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பம்பாட் ஆக ஆரம்பிச்சு ஒரு பெரிய எனர்ஜி கிரியேட் பண்ணிருது. பட் இது எல்லாமே மில்லி செகண்டுக்கும் கம்மியான டைம்ல நடக்குது. சோ அதனால ரொம்பவே கொஞ்ச டைம்ல பெரிய எனர்ஜி இது கிரியேட் பண்ணுது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த முதல் நியூட்ரான் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி. பேசிக்காவே ஒரு உலோகம் ஹை ப்ரெஷரான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கும் போது அந்த தாது பொருளோட மாஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்படி வேரி ஆகும் போது அதுக்கு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு யுரேனியம்க்கு 47 கிலோகிராம் தான் அதோட கிரிட்டிக்கல் மாஸ். இந்த ஒரு மாஸ் அது தாண்டிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருந்து ஒரு நியூட்ரான் வெளியில போயிடும், அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து யுரேனியமால ஆன ஒரு குண்டு வைக்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா யுரேனியமால ஆன ஒரு குண்டை இந்த சைடு வைக்கிறாங்க. இன்னொரு சைட் டிஎன்டி பாம்ப வைக்கிறாங்க. இந்த டிஎன்டி பாம்புக்கு பக்கத்திலேயே ஒரே ஒரு யுரேனியம் ஆட்டம் மட்டும் அவங்க வைக்கிறாங்க. அப்ப இந்த டிஎன்டி பாம்பு எக்ஸ்ப்ளோர் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யுரேனியம் ஆட்டம்ல இருந்து ஹை ப்ரெஷர் தாங்க முடியாம ஒரு நியூட்ரான் வெளியில வரும். அதாவது இந்த டிஎன்டி பாம்பு வெடிக்கிற ஹை ப்ரெஷர்ல இந்த யுரேனியமோட கிரிட்டிக்கல் மாஸ் கொலைய ஆரம்பிக்கும். இந்த கிரிட்டிக்கல் மாஸ்ல இருந்து அது மேல போகிற ஆரம்பிக்கிறப்போ ஒரே ஒரு நியூட்ரான் அதுல இருந்து வெளியில வரும். இந்த ஒரு நியூட்ரான் போய் அந்த ஒரு யுரேனியம் பாம்பு மேல மோதி செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடும். இப்படிதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்பை இவங்க கிரியேட் பண்றாங்க. சரி ஓகே, நம்ம அட்டாமிக் பாம்பு கிரியேட் பண்ணியாச்சு, பட் இதை ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணணுமே, இதை எந்த டெஸ்ட்டுமே பண்ணாம இன்னொரு நாட்டு மேல யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி இவங்க செலக்ட் பண்ண ஒரு இடம் தான் அலம்கர்டோ அப்படிங்கிறது. இந்த ஒரு இடத்துலதான் இவங்க கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லப்போற ஒரு பர்டிகுலர் குட்டி ஸ்பேஸ்க்குள்ள ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்பற இந்த டெஸ்ட்டை நடத்துறாங்க. இந்த ட்ரினிட்டி டெஸ்டோட ஓனரே ஓப்பன் ஹேமர் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் அட்டாமிக் பாம்பு இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும், முதல் அட்டாமிக் பாம்பை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்டாமிக் பாம்பு அப்படிங்கறத அட்டாமிக் பாம்பு அப்படின்னு சொல்லாம கேட்ஜெட்னு சொல்றாங்க. ஏன்னா உலக இது வரைக்கும் அட்டாமிக் பாம்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதே கிடையாது. இது ரொம்பவே சீக்ரெட்டா நடக்கக்கூடிய ஒரு மிஷன். சோ இந்த ட்ரினிட்டி டெஸ்டை எப்படி பண்ணாங்க, இதை ஃபர்தரா எந்த நாடு மேல முதல் முதலா பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பாக்கலாம்.